கரீனா கபூர் சீதாவை நடிக்கிறதுக்கு 13 கோடி சம்பளம் கேட்டாங்க, இல்லாட்டி அந்த ரோல்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்ததுக்கே, சீதா மாதிரி ஒரு ரோல்ல நீங்க நடிக்கவே தேவையில்லைன்னு கரீனாவை ட்விட்டர்ல போட்டு வதக்கி எடுத்துட்டாங்க. பாகுபலி தலைவி படத்துக்கு கதை எழுதின விஜயேந்திர பிரசாத் தான் இப்போ எடுக்க போற சீதா த இன்கார்னேஷன் படத்தோட ரைட்டர். அவர் இந்த படத்தை பத்தி பேசுறப்போ கரீனாவை படத்துல நடிக்க வைக்கணும்னு நாங்க யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே கங்கனாவை தான் நடிக்க வைக்க பிளான் போய்கிட்டு இருந்துச்சுன்னு உண்மையே உடைச்சிருக்காரு. ஒரு டைம்ல நயன்தாரா சீதையா நடிச்சப்போ எல்லா சைட்ல இருந்தும் பிரச்சனை வந்துச்சு. பட் இப்போ பிரபாஸ் நடிக்கிற ஆதி புருஷ் படத்துல கிருத்தி சனன் சீதாவா நடிக்கிறாங்க. தீபிகா படுகோன் ராமா என்ற படத்துல சீதா ரோல் பண்ண போறாங்க. இப்போ கங்கனாவும் சீதா த இன்கார்னேஷன் படத்துல சீதா ரோல் பண்ண போறாங்க. பாகுபலி மாதிரி ஒரு பீரியாடிக் படம் பெரிய கலெக்ஷன் எடுத்ததுல இருந்தே பாலிவுடோட கண்ணு ராமாயணம் மகாபாரதம் பக்கம் திரும்பி இருக்கு. எத்தனை படங்கள் இதிகாசங்களை பேஸ் பண்ணி வரப்போகுது, அதுல எத்தனை ஹீரோ ஹீரோயின்ஸ் ராமர் சீதாவா நடிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டீனுடன்.